வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் வந்து இந்த தேதியில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தகவல் வந்து கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்ப தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டம் வந்து நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களால் பட்ஜெட் கூட்ட தொடரில் ஒரு சில முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டது. அதன்படி குடும்பத் தலைவிகள் வந்து தகுதியான ஏழை குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான தகுதியான அளவுகோள்களும் விதிமுறைகளும் வகுக்கப்பட்டு தகுதியான பயனாளர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் தகுதியான பயனாளர்கள் அனைத்துமே தேர்வு செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதற்காக வந்த செய்தி தான் இந்த 3 மாதங்கள் வந்து ரேஷன் கார்டுகளில் பொருட்கள் வாங்காமல் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு முடக்கம் அப்படின்னு சொன்னாங்களா, அந்த 3 மாதங்கள் வரை ரேஷன் பொருட்கள் வாங்காதவர்களுக்கும் இந்த 1000 ரூபாய் கிடைப்பது சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வழியாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரே ஒரு நபர் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை பார்த்திங்களா, அவங்களுக்கும் கிடைப்பதில் புதிய சிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகலை. அரசாங்கம் என்ன முடிவு எடுக்காங்க அப்படின்ட்டு இந்த நிலையில் இந்த 1000 ரூபாய் வந்து யாருக்கெல்லாம் வழங்க வேண்டும் அப்படின்னு ஆல்ரெடி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதன்படி உள்ளாட்சி தேர்தல் வந்து 9 மாவட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது 6ஆம் தேதி முதல் கட்டம் முடிந்தது. நாளை வந்து 9ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இது முடிந்ததற்கப்புறம் இந்த இதற்கான அறிவிப்பு, அதாவது குடும்பத் தலைவர்களுக்கு 1000 வழங்கும் திட்டத்தின் அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதாவது தீபாவளிக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த இடைப்பட்ட தேதிகளில் இந்த குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் வந்து நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதாவது பயனாளர்களினுடைய பட்டியல் வந்து இறுதி கட்டத்தை இன்னும் நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதன் அடிப்படையில் தயார் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அனைவருக்கும் கிடைக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.